வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தாதீர்கள். கண்களின் கவனம் சாலையின் மீது இருக்கட்டும். பக்கல் அப் யங் இந்தியா பி தி பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதில் நம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இருந்த அந்த உறுதிப்பாட்டை அதே உறுதிப்பாட்டை நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் சமீபத்தில் கூட எடுத்துக்காட்டினார்கள். அண்ணாவினுடைய மணி விழாவை ஒட்டி கோபாலபுரம் இளைஞர் திமுகவின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக மணி விழா நிகழ்ச்சி நடத்துவதற்காக அண்ணாவுடைய நுங்கம்பாக்கம் இல்லத்திற்கு சென்றார் நம்முடைய தலைவர் அவர்கள். அப்பொழுது அவருக்கு வயது 15 வயது. அப்பொழுது பேரறிஞர் அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவரை இப்பொழுது சந்திக்க முடியாது என்று நம்முடைய தலைவர் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். தலைவர் அவர்கள் மீண்டும் கோபாலபுரத்துக்கு வந்து விடுகிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொலைபேசி மூலம் அழைத்து தலைவர் அவர்களை வர சொல்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய தலைவர்கள் மீண்டும் காரில் ஏறி பேரறிஞர் அண்ணாவுடைய இல்லத்திற்கு சென்று சோர்வாக இருந்த அண்ணா வந்து கேட்கிறார், என்னப்பா எதுக்கு வந்த? அப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்கின்றார், இளைஞர் திமுக சார்பில் உங்களுடைய மணி விழாவை நாங்கள் நடத்த விரும்புகின்றோம், நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும், உங்களுடைய தேதியை கேட்க வந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது இதை கேட்ட அண்ணா சொல்றார், என்னப்பா? நம்முடைய தலைவரை பார்த்து சொல்கின்றார், உன் அப்பனை போலவே நீயும் ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கியப்பா என்று சொல்கிறார். இதை தன்னுடைய வாழ்நாள் பாராட்டாகவே நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். தன் மணி விழாவுக்கு உடல்நலக்குறைவால் வர முடியாத நிலையில் இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டும் அந்த விழாவுக்கு வந்தார். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டாம் என்று அத்தனை மருத்துவர்களும் தடுத்தார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, என்னுடைய தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என பெயரும் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவிட்டால் இந்த உயிர் இருந்தால் என்ன போனால் என்ன என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா காலத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் கூடாது என்றார்கள். இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய காலத்திலும் தமிழ்நாடு என்ற பெயர் அவருடைய கண்களை உறுத்துகின்றது. அது குறிப்பாக ஆளுநரே தமிழ்நாடு கூடாது என்று கூறுகிறார். ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டின் பெயரை மாற்ற நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம், தமிழ்நாடு தமிழ்நாடாகவே தொடரும் என்று சூளுரைத்தார். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இப்ப மட்டும் திமுக ஆட்சி இல்லாம அதிமுக ஆட்சி இருந்திருந்தா நம்முடைய மாநிலத்தோட பெயரே மாத்திருப்பாங்க. தமிழ்நாட்டை மட்டுமல்ல தமிழ்நாடு என்ற பெயரையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.